ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் ஸ்கொயர் தமிழ். இன்றைக்கி கருப்பான பழைய கொலுசு மாதிரி இருக்கிறத எப்படி புதுசு போல் ஆக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அந்த கொலுசை சேர்த்து அது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதே டிட்டர்ஜென்ட் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்க விட போகிறோம். நம்ம இதை தண்ணியோடு சேர்ந்து இது கொதிக்கும்போது இந்த டிசைன்ஸ்க்கு, இந்த கொலுசோட டிசைனுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் கூட வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இந்த தண்ணியிலே வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வெளியில் எடுத்து ஒரு பழைய ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ண போகிறேன். இப்போ மேலே இருக்க அழுக்கு, உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு இது புதுசு மாதிரி தெரியும். ப்ரஷ் பண்ணதும் தண்ணியில் அலம்பிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்ப கருப்பான கொலுசாக இருந்தது, இப்போ புதுசு மாதிரி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பிங்க் ஸ்கொயர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.